வணக்கம். ஸோ நம்முடைய அகாடமி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கான டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் ஓரியன்டாக, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கிலேருந்தே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பேஜாக வந்து நடத்துனாங்க, கண்டக்ட் பண்ணாங்க இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் டெஸ்ட்டை. ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 110 மார்க் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, அதாவது தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சைக்காலஜி, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, எக்கனாமிக்கு, இங்கிலீஷ், இதையெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 110 மார்க்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சைக்காலஜி, நம்ம பிஎட்டில் படித்த சைக்காலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்பாங்க. அதே 10 மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடி, அதாவது கரண்ட் அஃபேர், அதே மாதிரி ஜிகே, நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் நமக்கு படிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா க்வெஸ்சன் வந்து கேட்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கான ஒரு தகவல். 150 க்வெஸ்சனு 150 மார்க்கு, ஓகேவா? அப்போது நம்ம வந்து எப்படி நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கிலிருந்தே நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இப்போ பாட்னி, சுவாலஜி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வந்து இப்போ மராத்திரியல் இருக்குது அப்படின்னா மராத்திரியல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கிலே இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஜி லெவலையுமே இருக்குது. அப்போ அது எல்லாமே வந்து நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சைக்காலஜி இருக்குது அப்படின்னா சைக்காலஜியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎட்டில் வந்து நம்ம என்னென்ன இது படித்தோமோ, சைக்காலஜி படித்தோமோ, அது எல்லாமே அவைலபிளாக இருக்கும் அதில் வந்து 30 க்வெஸ்சன்ஸ். ஓகேவா? அப்போ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர், காண்டக்ட் நம்பர் இருக்குது, அதில் காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு நீங்கள் இப்போவே வந்து ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்கும், அதே மாதிரி ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து 150 க்வெஸ்சனுக்கான மாடல் டெஸ்ட்டுமே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சிலபஸ் ஓரியன்டாக, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் வந்து நம்ம எப்படி டிஆர்பி வந்து காண்டக்ட் பண்ணாங்களோ அந்த மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏ பிஎடு, அதே மாதிரி பிஎஸ்சி பிஎடு வந்து பார்த்திங்கன்னா தகுதியானது தான், எலிஜிபிள். பிஏ பிஎடு வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பிஏ பிஎடு வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி பிஎஸ்சி பிஎடு வந்து நான் வந்து முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்களுமே வந்து எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோ தொகுப்பையும் வந்து வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து அப்டேட் ஆகும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.